ஒரு இன்ஜினியர் நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தார், உயர்ந்த நிலைமையில் இருந்தார், நல்ல ஒரு கிறிஸ்தவர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறவர். திடீரென்று அவர் மேலே பொறாமப்பட்டு ரெண்டு மூன்று பேர் அவரை கீழே இறக்கணும்ட்டு இல்லாத கேஸுகள் கொடுத்தார்கள். டிசிப்ளினரி ஆக்ஷன் அவர் மேல் வந்தது. குற்றச்சாட்டை வாசித்து பார்க்கிறார், ஒன்றுமே அவர் செய்யாத காரியங்கள். அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணார்கள், பதவி நீக்கம் செய்ய போகிறதாக வந்தது. இவர் மேலே கோர்ட்லேயும் கேஸ் நடந்தது. அவர் பார்க்குற ஊழியக்காரங்கடத்துல எல்லாம், பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், சபையில் உள்ள எல்லா ஜப வீரர்களும் அவருக்காக ஜெபம் பண்ணினார்கள். என்றால் எல்லாருக்கும் தெரியும் அவர் நீதிமான், எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கைகள் சுத்தமானது, எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று. ஆனால் அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு சிலர் அந்த பதவியை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சதி செய்திருந்தார்கள். மூன்று பேர் அவருக்கு விரோதமாக கள்ள சாட்சியாக சொல்லும்படி நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நியாய தீர்ப்பின் கடைசி நாள் வந்தது. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள், இத்தனை மணிக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார்கள். ஆகவே எல்லாரும் சொன்னாங்க, லஞ்சம் வாங்கி அந்த நியாயாதிபதி நியாயத்தை புரட்டக்கூடாது, நீதி செய்யணும், நீதி செய்யணும், நீதி செய்யணும். கோர்ட்டில் அந்த இன்ஜினியர் வந்து அந்த கூண்டில் நின்றார். வக்கீல்கள் எல்லாம் வந்துட்டாங்க, மூன்று சாட்சிக்காக எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. நேரம் கடந்து கொண்டே வருகிறது, நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வருகிறது. அந்த மூன்று கள்ள சாட்சி சொல்ல வந்தவங்க கோர்ட்டுக்கு வரானால தாமதித்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று ஒரு போலீஸ்காரர் வந்தார், ஜட்ஜியை பார்த்து சொன்னார், அந்த மூணு பேரும் ஒரு காரில் வரும்போது திடீர்னு எதிர்பாராத ஒரு லாரி வந்து அந்த கார் மேலே மோதி அந்த மூன்று பேரும் அப்பளமாகி அப்படியே செத்து போய்விட்டார்கள். ஜட்ஜி அதை பார்த்தார், நம்ம நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக இறைவனே நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டார், இனிமேல் என்ன விசாரிக்கணும்? அந்த இன்ஜினியரை பார்த்து, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் உனக்கு நீதியை நிலைநிறுத்தினார். ஹாலேலூயா! கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹாலேலூயா! 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 உலகம் உனக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம், உலகம் உன்னுடைய நீதியை புரட்டலாம், உன்னுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று பலரும் கள்ள கேசுகளை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு சர்வலோக நியாயாதிபதி நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நீதி செய்யும் போது அந்த நீதியை யாரும் தடுக்கவே முடியாது. உலகம் ஆச்சரியப்படுகிற விதத்தில் அவர் நீதி செய்வார், அவர் நீதி செய்வார். நீதி புரட்டப்படுகிறது என்று ஒருபோதும் எண்ணி கலங்கி விடாதே. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது யாராலும் தப்பவே முடியாது. பூமியின் ராஜாக்களே எச்சரிப்படையுங்கள், நீதிபதிகளே நடுநடுங்குங்கள் என்று பரலோக ராஜா சொல்லுகிறார். கர்த்தர் நீதி செய்கிறவர், கர்த்தர் நீதி செய்கிறவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய நியாயத்தை யாரும் புரட்டவோ தடுக்கவோ முடியாது. உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால், உங்களுடைய குடும்பத்தில் நீதி கிடைக்கவில்லை என்றால், உங்கள் மாமியார் மாமனார் வீட்டில் நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், ஆதியாகமம் 18:25 பிடித்து கொள்ளுங்க. வானத்தை பார்த்து சொல்லுங்க, சர்வலோக நியாயாதிபதி நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ, சர்வலோக நியாயாதிபதி நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ. உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வரலையா? உங்கள் இடத்துல மற்றவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா? உங்கள் குடும்பத்திலேயே பாகப்பிரிவினை வைக்கும்போது உங்களை ஒதுக்கி வைத்து விடுகிறார்களா? பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, நீர்தான் என்னுடைய நியாயாதிபதி, நீர்தான் எனக்கு நியாயம் செய்கிறவர். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து உரிமையோடு கேட்டார், சர்வலோக நியாயாதிபதி நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ, நீர் இருப்பீரோ, நீ இருப்பீரோ.
திறந்துள்ள நகரமம் இயேசுவண்டை, பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு பழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்துக்கொள்வார், காத்துக்கொள்வார், காத்துக்கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்துக்கொள்வார். போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாங்கித்துக் கொள். காத்திருந்திடுகையில் தீந்திடுவார் பெருக்கமுள்ள பெல்லன் மகக்களுக்கு, மகக்களுக்கு, மகக்களுக்கு. பெருக்கமுள்ள பெல்லன் மகக்களுக்கு. பயப்படாதே, விரைந்து உன்னை கர்த்தர் தான் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். அந்நாடு சென்று இயேசுவின் மார்பில் நான் ஆனந்திப்பேன். பரம சுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நீத்தியும் பானம் செய்வேன், பானம் செய்வேன், பானம் செய்வேன். பரனோடு நீத்தியும் பானம்.